பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாம் இப்போது காண இருக்கும் காணொளி உளவியல் தேர்வுகளின் வாய்ப்பாடுகள், டைப்ஸ் ஆஃப் சைக்காலஜிக்கல் டெஸ்ட், அதுன்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது உளவியலின் முக்கிய பகுதியாக உள்ளது. அனைவரும் கவனமாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த உளவியல் தேர்வு என்பதை பற்றி பார்க்க போகிறோம். பரிசோதிக்கப்படும் நபர்களின் குறிப்பிட்ட உளவியல் பண்பை, இந்த அட்ரிபியூட்னு சொல்லக்கூடியது, மதிப்பிடுவதற்காக ஒரு குறிப்பிட்ட உளவியல் தேர்வு உருவாக்கப்படுகிறது. ஒருவரின் பிற உளவியல் பண்புகளை தொடர்பான மதிப்பீட்டை அறிய ஒரே வகையான தேர்வை பயன்படுத்த முடியாது. அதனால் பொதுவாக அவ்வாறு உருவாக்கப்பட்ட உளவியல் தேர்வுகளை இங்கே கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம். இது ஒவ்வொன்றா நம்ம அதனுடைய கிளாசிஃபிகேஷனும் சொல்ல போகிறோம். இதெல்லாம் இந்த தேர்வுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பண்பை கண்டுபிடிப்பதற்கு பயன்படுகிறது. இது உளவியல் தேர்வு அப்படின்னா என்னன்றது, உளவியல் தேர்வுகள், மன அளவீடுகள், உளவியல் கருவிகள், சைக்கோமெட்ரிக்ஸ் சோதனைகள், இன்வென்டிஸ், மதிப்பீட்டு அளவீடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இது மாதிரி இருக்கிறது. உளவியல் என்பது ஆளுமை, நுண்ணறிவு அல்லது உணர்ச்சி செயல்பாடு போன்ற ஒரு குறிப்பிட்ட உளவியல் மாறி, அந்த வேரியபிள், அந்த ரீசன், அதை தரப்படுத்தப்பட்ட அளவீடுகள் ஆகும். இது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்ட, இது வந்து உளவியல் அந்த சைக்காலஜி டெஸ்ட்ன்றது ஸ்டாண்டர்டைஸ் செய்யப்பட்ட ஒன்று. இது வந்து சாதாரணமாக ஒருத்தர் செய்யறது முடியாது. பல பெரிய நிறுவனங்கள் பல பேருடைய ஒத்துழைப்போடு இது செய்யப்படுகிறது. அவை பெரும்பாலும் பங்கு பெறுவோர் உண்மை அல்லது பொய் என வரிசைப்படுத்தும் கேள்விகளின் வரிசையை கொண்டிருக்கும். அதாவது உண்மையா அல்லது எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரியும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்ற மாதிரியும் இருக்கும். அல்லது ஒரு லைக்கட் வகை, ஒரு அளவுகோல் அது லைக்கட்னு சொல்லக்கூடியது, படி ஏற்கிறேன், ஓரளவு ஏற்கிறேன் அல்லது ஏற்கவில்லை, அது மாதிரி இருக்கும். இருப்பினும் தேர்வுகள் எழுத்து, காட்சி அல்லது வாய்மொழி முறையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பல தேர்வுகள் வணிக ரீதியாக வெளியிடப்படுகின்றன. பொதுவாக எல்லாமே வணிக ரீதியாக வெளியிடப்படுகின்றன. ஒரு நன்கு அறியப்பட்ட வணிக தேர்வு அப்படின்னு சொன்னால் மேர்விக்ஸ் டைப் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வகைக்காட்டி ஆகும். வணிக ரீதியான அல்லது வெளியிடப்பட்ட தேர்வுகள் வெளியீட்டாளர்களிடமிருந்து வாங்கப்பட வேண்டியிருக்கலாம். மற்றவங்ககிட்ட அந்த பெரிய கம்பெனியிலேருந்து நம்ம வாங்க வேண்டியிருக்கோம். இது பொதுவாக வெளியில் கிடைக்காது. மேலும் சோதனையை நிர்வகிப்பிற்காக தொழில்முறை சான்றிதழ்களை பயனாளர்களிடம் உள்ளன என்பதற்கான ஆதாரம் வெளியீட்டார்களுக்கு தேவைப்படலாம். இப்போ இதை நம்ம வாங்குறோன்னா அதை நம்ம பயன்படுத்துகிற சைக்காலஜிஸ்ட்டோ அல்லது வந்து பிற இவங்களோ அங்கே சான்றிதழ் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து இதை வந்து வாங்க முடியும், அந்த கம்பெனியிலேருந்து வாங்க முடியும். ஒரு சைக்காலஜிஸ்ட்னா அவர் வந்து தன்னை வந்து அந்த சான்றிதழ் வச்சுட்டு தான் இதை வாங்க முடியும். அமெரிக்கா போன்ற மேல் நாடுகளில் இது மாதிரி தான் வச்சுருக்காங்க, சாதாரணமாக யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு ஒரு நாம்ஸாக வச்சுருக்காங்க அந்தந்த கம்பெனிக்கும். அது வணிக தேர்வுகள் தவிர உளவியல், கல்வி, வாணிகம் மற்றும் பிற துறைகளில் குறிப்பிட்ட ஆய்வுகளுக்காக ஆராய்ச்சியாளர்கள் வடிவமைக்கும் எண்ணற்ற வெளியிடப்படாத தேர்வுகளும் இதில் உள்ளது. இதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்ன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு நபர் எதை சாதித்தார், அச்சீவ் பண்ணான்றது பெற்றார் அல்லது கற்றுக்கொண்டார் என்பதை மதிப்பிடுவதற்கு பயன்படுகிறது. இது வந்து அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு பொதுவாக சொல்லப்போனால் நம்ம இந்தியாவில் வந்து உங்களுக்கு அந்த ஆசிரியர்கள் பேராசிரியர்களுக்கு வடிவமைக்கிற அந்த கொஸ்டினர் இருக்குதுங்களா, அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இந்த வகையான டெஸ்ட்டை சொல்லலாம். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்னால் அவங்க கொஸ்டின் வடிவமைக்கிறாங்களே கொஸ்டின் பேப்பர், அதை சொல்லலாம். இது வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து வெளிநாடுகளில் வந்து இந்த டெஸ்ட் பேப்பரை வந்து நிறைய கம்பெனிகள் தான் இதை செய்யுது. அதில் எக்ஸாம்பிளாக ஃபேமஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டியஸ் டைப்பில் சொன்னால் இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு, இதில் வந்து கலிஃபோர்னியா அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் கேட்னு ஒரு டெஸ்ட்டு, ஒயிட் ரேஞ்ச் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு அப்படின்ட்டு, ஸ்டான்ஃபோர்ட் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு, மெட்ரோபாலிட்டன் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்ன்றத இதை குறிப்பிட்ட மாதிரி சொல்லலாம். இது பொதுவாக இந்தியாவில் வந்து ஆசிரியர்கள் பேராசிரியர்களுமே இந்த கொஸ்டின் பேப்பரை தயாரிக்கிறாங்க, அதிலேருந்து அவங்களுடைய தகுதி வந்து தேர்ந்தெடுக்கப்படுது. இது ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது பெர்சனாலிட்டி டெஸ்ட். ஆளுமை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உதவக்கூடியது.
தனிப்பட்ட குணங்கள் அல்லது ஆளுமை பண்புகள் என குறிப்பிடப்படும் பண்புகளை மதிப்பிடுவதில் பயன்படுத்தப்படும் இந்த டெஸ்ட். இது ரொம்ப ஃபேமஸான டெஸ்ட்டு அப்படின்னு பார்க்க போனால் இந்த இதில் வந்து கேட்டல்ஸ் 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர் கொஸ்டினர். அந்த 16 பிஎஃப்னு சொன்னால் போதும் எல்லாருக்குமே புரியும். இந்த உளவியல் நிபுணருக்கு இது 16 பிஎஃப்னு மட்டும் சொல்லுவாங்க. அதை இது வந்து கேட்டல்ஸ்ன்ற டிசைன் பண்ணார். இது வந்து நல்ல தரமான பட்டியலில் இருக்குது. இது அடுத்தது மேயர் பிரிக்ஸ் டைப் இண்டிகேட்டர். இது உலக அளவாக பயன்படக்கூடியதாக இருக்குது. அடுத்து ஐசினிக் பெர்சனாலிட்டி இன்வென்ட்ரி, ஐசினிக் பெர்சனாலிட்டி கொஸ்டினர் அப்படி இருக்குது. இந்த மினசோட்டா மல்டிபேசிக் பெர்சனாலிட்டி இன்வென்ட்ரி எம்எம்பிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரும்பாலும் வந்து இந்த மெடிக்கல் லைனில் அதிகமாக பயன்படுத்த, சைக்காட்ரி லைனில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதை இது கொஸ்டின் வந்து அவங்களை மென்டல் ப்ராப்ளம் இருக்குதா இல்லையான்றது ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இந்த எம்எம்பிஐ உதவிகரமாக இருக்குது. அடுத்தது கலிஃபோர்னியா சைக்காலஜிக்கல் இன்வென்ட்ரி. அடுத்தது வந்து கலிஃபோர்னியா டெஸ்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. அப்புறம் ரோஷாக் இங்கிப்ளாட் டெஸ்ட்டு. இந்த ரோஷாக் இங்கிப்ளாட் டெஸ்ட்டுன்றது ஒரு பேப்பரை மடிச்சுட்டு அதுக்குள்ளே இங்கி விட்டால் ரெண்டு பக்கமும் தெரியும் இல்லையா, ரெண்டு சைடுமே வந்து ஒரே மாதிரி பிக்சர் தெரியும், சென்டர்லேருந்து ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தெரியும். அதே தான் ரோஷாக் இங்கிப்ளாட் டெஸ்ட்டு. அது ஒரு ஃபார்மேட்டு. இது வந்து மெடிக்கல் லைனில் அதிகமாக இந்த டெஸ்ட்டு பயன்படுத்தப்படுது, இந்த ரோஷாக் இங்கிப்ளாட் டெஸ்ட்டு. இதை லேர்ன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இது வந்து எபிலிட்டி வேணும், அது ட்ரைனிங்லாம் தருவாங்க அதுக்கு. அடுத்து தீமெட்டிக் அப்ரசப்ஷன் டெஸ்ட் அப்படின்னு டேக் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பொதுவாக வந்து ஏன்னா படம் இருக்கும், அந்த படத்தை காமிச்சு அவங்களுடைய இதை வந்து கதையாக சொல்லுவாங்க. அதிலேருந்து வந்து நோட்ஸ் எடுத்து அதுக்கு வந்து இந்த டெஸ்ட்டை கண்டுபிடிப்பாங்க. அதேமாதிரி சில்ட்ரன் அப்ரசப்ஷன் டெஸ்ட்டு. இது மாதிரி குழந்தைகளுக்கு சில படங்களை காமிச்சு அதுலேருந்து வந்து அவங்களுடைய மன இது பர்சனாலிட்டி எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்க. அடுத்தது சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட்டு. இது வந்து உளவியலாளர்கள் மினிமமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு டெஸ்ட்டாக இது இருக்குது, சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட்டு. அப்புறம் வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட்டு. ஒரு வேர்டுக்கு நம்ம சொன்னோம்னா அது வந்து பதிலளிப்பவர் அதனுடைய தொடர்பான என்ன வேர்டை சொல்கிறாரோ அது வந்து வச்சுக்கிட்டு அவங்களுடைய குணத்தை கண்டறிக்கிறதுக்கு இந்த தேர்வு பயன்படுது. ஆப்டிடியூட் டெஸ்ட். இது தனித்திறமை கண்டறியும் தேர்வு. மெக்கானிக்கல், எண்ணியல் அப்படின்னு போன்ற குறிப்பிட்ட திறன்களை, அந்த திறன்களை பகுதிகளில் ஒருவர் வெற்றியை குறிக்கும் திறன் கொண்ட பல்வேறு திறன்களை மதிப்பிடுவதில் பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து இந்த கைடன்ஸ் கவுன்சிலிங்கில் அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸ்கூல்லேருந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் போகிறது, ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து காலேஜ் ஸ்டடி போகிறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த கைடன்ஸ் சென்டர்ஸில் இதை பயன்படுத்துவாங்க. இதில் முக்கியமாக சொல்லக்கூடியது என்னென்னா இந்த டெஸ்ட்டில் டிஃப்ரென்ஷியல் ஆப்டிடியூட் டெஸ்ட். இது வேர்ல்டு வைடு இப்போ ரொம்ப ஃபேமஸ். இது இதில் இந்த டெஸ்ட்டில் வந்து ஸ்ட்ரிக்டாக அவங்க வந்து அந்த சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் இந்த டெஸ்ட்டை கொடுப்பாங்க. இது மாதிரி வந்து சைக்காலஜிஸ்ட்டு மற்றபடி வந்து முக்கியமான அவங்களுக்கு தான் தர்றது, வெளியில் கொடுக்க மாட்டாங்க. அது அந்த டேட் டெஸ்ட்டு. இதில் இருக்க ஒரு சின்ன படம் கூட நம்ம பார்க்க வெளியில் பார்க்குறது கஷ்டம். ஏன்னா இந்த சின்ன படத்தை கூட அவங்க வந்து காப்பிரைட் வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த காப்பிரைட் இருந்தவங்க தான் அந்த புக்கிலேயே பப்ளிஷ் பண்ண முடியும். இதில் டேட் டெஸ்ட்டில் இருக்கிறத பார்க்கலாம் நம்ம. அது பப்ளிக் அதை வந்து பெர்மிஷன் வாங்கணும். அந்த அளவுக்கு வந்து தரம்படுத்தப்பட்டு வச்சுருக்காங்க அவங்க. இந்த டெஸ்ட் இல்லாமல் பொதுவாக வந்த இந்த கொஸ்டினர் டெஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா தரப்படுத்தப்பட்டு இருக்கும். எல்லாருக்கும் எல்லா மாதிரியும் டெஸ்ட் ரிசல்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆண் பெண்ணுக்கும் வித்தியாசம், தேர்வுகளில் வந்து எஜுகேஷன் லைனில் வித்தியாசம் இருக்கும். இதை மாதிரி ஒரு அந்த கிளாஸ்மேட் அந்த டெஸ்ட்டு இதை வந்து நாம்ஸ் கொடுத்தோம்னா நாம்ஸை பார்த்து தான் நம்ம பதில் கொடுக்கணும், அவங்கள டெஸ்ட்டு அனலைசிஸ் பண்ண முடியும். அடுத்து ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் பேட்டரி, மல்டிபிள் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, டேவிட்ஸ் பேட்டரி ஆஃப் டிஃப்ரென்ஷியல் அபிலிட்டிஸ். இந்த டேவிட்ஸ் பேட்டரி ஆஃப் டிஃப்ரென்ஷியல் அபிலிட்டிஸ் வந்து இந்தியாவில் பயன்படுத்தப்படுது, ரொம்ப ஃபேமஸாக இந்த சைக்காலஜிக்கல் கைடன்ஸில் இந்த ஸ்கூல் லெவல்லையும் இந்த காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை பயன்படுத்துகிறாங்க. இது வந்து அவங்களுடைய தனித்திறமை எதில் இருக்குதுன்றது வந்து இதில் வந்து மெக்கானிக்கலாக, நியூமெரிக்கலாக, கிளரிக்கலாக,
க்ளோஸாக இது மாதிரி எதில் இருக்குது அவங்களுக்கு திறமை இருந்தது கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமாக உதவுது. இன்ட்ரெஸ்ட்டு டெஸ்ட்டு, ஒருத்தங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குது, தோட்டக்கலை, இலக்கியம், இலக்கிய ஆர்வம், சமூக பணிகள் ஆர்வம் போன்ற ஒரு தனிநபருக்கு உள்ள பல்வேறு ஆர்வங்களின் மதிப்பீட்டில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஸ்ட்ராங்ஸ் வெக்கேஷனல் இன்ட்ரெஸ்ட் பிளாங்க், இது ரொம்ப அதிகமான முறையில் உலக அளவில் பயன்படுகிறது. அந்த ரேங்க்லன்னு பார்த்தோம்னா ரேங்கில் ஃபஸ்ட்டில் இருக்குது. இது குடர் பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டு, தேர்ஸ்டன் இன்ட்ரெஸ்ட்டு ஷெடியூல், இது இந்தியாவில் பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப காமனாக பயன்படுத்தக்கூடியது தேர்ஸ்டன் இன்ட்ரெஸ்ட் ஷெடியூல் காமனாக பயன்படுத்துகிறாங்க. ஆட்டிடியூட் டெஸ்ட், இது மனப்பான்மையை கண்டுபிடிக்கிறது பயன்படுத்தப்படுற டெஸ்ட்டு. ஒரு விஷயம், ஒரு யோசனை, ஒரு நபர், தத்துவம், வழக்கம், பாரம்பரியம் போன்றவற்றின் மீதான நபர்களின் அணுகுமுறையை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து இது முக்கியமான டெஸ்ட்னு பார்த்தோம்னா தேர்ஸ்டன் ஆட்டிடியூட் ஸ்கேல், இது வந்து முக்கியமான ஸ்கேல். இது லிக்கெட் ஆட்டிடியூட் ஸ்கேல், ஸ்டடி ஆஃப் வேல்யூ. இந்த ஸ்டடி ஆஃப் வேல்யூன்ற ஒருத்தங்க வந்து எதில் வந்து மதிப்பிடு மனசுக்குள்ளே மதிப்பிடுறாங்க, இதில் வந்து இலக்கியத்தில் பண்ணுறாங்களா, ஸ்போர்ட்ஸில் பண்ணுறாங்களா, மியூசிக்கில் பயன்பட அதிகமான இதை வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்களா, அவங்க பேச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய இதிலே தெரிஞ்சிடும் இவங்களுக்கு இன்னது தான் ஆர்வம் இருக்குது. இதை வந்து அதிகமாக முக்கியத்துவம் தருவாங்க, அது வேல்யூ பண்ணுவாங்க, அது அறியறதுக்கு இது பயன்படுது. இது ராஜமாணிக்கம்ஸ் ரிலீஜியஸ் ஆட்டிடியூட் ஸ்கேல் ஃபேமஸாக இருக்குது. ராஜமாணிக்கம்ஸ் ரேடிக்கலிசம் கன்சர்வேட்டிசம் ஸ்கேல் நல்லா பயன்படுது. இதில் ஆறாவது சொல்லலாம் இன்டெலிஜென்ட் டெஸ்ட், அண்ட் தனிநபர்களின் அறிவாற்றல் செயல்பாடு அல்லது அறிவாற்றலின் அளவை மதிப்பிடுவதில் பயன்படுத்தப்படுகிறது. இதில் வந்து முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா வெச்சலஸ் அடல்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல், இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கேலு. வெச்சலஸ் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் ஃபார் சில்ட்ரன், அது குழந்தைகளுக்கு நுண்ணறிவு கண்டறிவது பயன்படுகிறது. வெச்சலஸ் பெல்வி இன்டெலிஜென்ஸ் ஸ்கேலு, ஸ்டான்ஃபோர்ட் பின்னே இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் அப்படின்னு இருக்குது. வெனிலன் சோஷியல் மெச்சூரிட்டி ஸ்கேல், இது வந்து வேர்ல்டு வைடு அதிகமாக பயன்படுத்தப்படுது, சாதாரணமாக பயன்படுத்துகிறாங்க, இந்தியாவிலும் இதை பயன்படுத்துகிறாங்க. கேட்டல் இன்ஃபென்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல், அப்புறம் பின்னே கமத் டெஸ்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பிகேடி அப்படின்னு சொல்கிறாங்க, இந்தியாவில் பொதுவாக அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இது இது வந்து மருத்துவத்துறையிலையும் அடுத்தது வந்து கைடன்ஸ்லையும் இதை பயன்படுத்துகிறாங்க, பின்னே கமத்து சாதாரணமாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது கோர்ஸ் பிளாக் டிசைன் டெஸ்ட்டு, அலெக்சாண்டர் பாஸ் அலாங் டெஸ்ட்டு. இந்த கோர்ஸ் பிளாக் டெஸ்ட்டும் அலெக்சாண்டர் பாஸ் அலாங் டெஸ்ட்டும் இது வந்து எல்லா டெஸ்ட்லேயுமே இது சப்ஸ்டியூட்டாக ஒரு சப் டெஸ்ட்டாக பொதுவாக பயன்படுத்துகிறாங்க. உலக அளவில் இந்த ரெண்டு டெஸ்ட்டும் ஃபேமஸ்ஸு. இது இல்லாமல் வந்து இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டை நீங்கள் பார்க்க முடியாது. இதென்ன ஒரு இதில் வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்கும் இந்த டெஸ்ட்டு ரெண்டும், கோர்ஸ் பிளாக் டிசைன் டெஸ்ட்டு அலெக்சாண்டர் பாஸ் அலாங் டெஸ்ட்டும் இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டாகவே இருந்துகிட்ருக்கோம். ரேவன்ஸ் ப்ரொக்ரெசிவ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு படங்களை காமிச்சு அதில் வந்து எது கரெக்டு என்ற சொல்கிற மாதிரி இருக்கும். இது ரேவன்ஸ் ப்ரொக்ரெசிவ் மேட்ரிக்ஸு. லிட்டர் இன்டர்நேஷ்னல் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கேல் அப்படின்னு ஒன்று இருக்குது. கலிஃபோர்னியா டெஸ்ட் ஆஃப் மென்டல் மெச்சூரிட்டி, பாட்டியாஸ் பேட்டரி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், இது வந்து இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டில் வந்து கோர்ஸ் பிளாக் டெஸ்ட்டும் அதில் ஆட் ஆகிருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆர்மி ஜென்ரல் கிளாஸிஃபிகேஷன் டெஸ்ட், இதெல்லாம் வந்து இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டுக்கு பயன்படுத்தப்படுறதாக இருக்குது. இதில் இதில் இந்தியாவில் வந்து உங்களுக்கு வெண்ணிக்காமத்து பிகேடி அதிகமாக பயன்படுது. அடுத்தது பார்க்க போனால் உங்களுக்கு பாட்டியாஸ் பேட்டரி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அது வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதில் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டு, தனிநபர்களும் உணர்ச்சி நுண்ணறிவின் அளவை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து முக்கியமாக வந்து இந்தியாவில் இங்கே பயன்படுத்துகிறாங்க. இதில் முக்கியமான தேர்வுகள் வந்து மேயர் சால்வி கொர்சோவ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படின்ட்டு, குமார் அண்ட் நாராயண்ஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸஸ் இந்தியாவில் பயன்படுத்துகிறாங்க. மங்கள் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன்வென்ட்ரி இந்தியாவில் பயன்படுத்துகிறாங்க. செல்ஃப் ரிப்போர்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டு, இது வந்து வேர்ல்டு அளவுக்கு இருக்குது. ட்ரைட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கொஸ்டினார், இதுவும் வேர்ல்டு அளவுக்கு இருக்குது. இதில் இதில் இந்தியாவில் அந்த ரெண்டு குமார் அண்டு நாராயண்ஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டும் மங்கள் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டும்
இன்வென்ட்ரியும் நம்ம இந்தியாவில் இங்கே பயன்படுத்துகிறாங்க. தனிநபர்களின் மனநிலை மற்றும் உந்துதல் நிலைகளின் தன்மையை மதிப்பிடுவதில் பயன்படுத்தப்படுகிறது இந்த மூட் அண்டு மோட்டிவேஷன் டெஸ்ட். இது வந்து உங்களுக்கு முக்கியமான சொல்லணும்னா அகடமிக் மோட்டிவேஷன் ஸ்கேல் அப்படின்னு ஒன்று இருக்குது, குயிக் மூடு ஸ்கேல்னு ஒன்று இருக்குது, ப்ரீஃப் மூட் இன்ட்ரஸ்பெக்ஷன் ஸ்கேல் ஒன்று இருக்குது, மாஸ்லோ செக்யூரிட்டி இன்செக்யூரிட்டி இன்வென்ட்ரின்னு ஒன்று இருக்குது. இதனுடைய ஒரு ஃபார்ம் நான் உங்களுக்கு கீழே இருக்கிற இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள், அதில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை வந்து செலெக்ஷன் பண்ணி இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். டியோ மோகன்ஸ் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் மோட்டிவேஷன் ஸ்கேல் இது வந்து இந்தியாவில் அதிகமாக பயன்படுது. அட்ஜஸ்ட்மெண்ட் இன்வென்ட்ரிஸ் ஆர் டெஸ்ட் இது அதிகமாக வந்து உலக அளவிலே பயன்படுது. ஏதோ பசங்க வந்து ராங்காக இருக்கிறாங்க, இது வந்து படிப்பில் ஆர்வம் இல்லை, இன்னத்துக்கு காரணம்ன்றது கண்டறிந்து பயன்படுது. இது பெல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்வென்ட்ரி அடல்ட் ஃபார்மு, அதே பெல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்வென்ட்ரி ஸ்டூடெண்ட் ஃபார்ம். ஸ்டூடெண்ட் ஃபார்ம் நிறைய நான் பயன்படுத்திருக்கிறேன் ஸ்டூடெண்ட்டுங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த பெல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்வென்ட்ரியில் வந்து ஹோம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் வந்து ஹெல்த் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, எமோஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு அப்படி இருக்கும் வந்து ஸ்டூடெண்ட் ஃபார்மில். அடல்ட் ஃபார்மில் பார்த்திங்கன்னா கூட ஒன்று இருக்கும், அது வந்து ஆக்குபேஷனல் இதுக்கு ஏரியாவாக அதில் காமிச்சிருப்பாங்க, அவ்வளோதான் அதுக்கும் அதுக்கும் வித்தியாசம். இது வந்து ஸ்டூடெண்ட்டு கொடுக்கறதுக்கு 19 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். அதை பெல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு 19 இயர்ஸ் ஏபோ இருக்கவங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த பெல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்வென்ட்ரியை அடல்ட் ஃபார்ம் கொடுக்கலாம். சஞ்சய் ஓராஸ் ஜாஸ் குளோபல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்கேல் ஃபார்ம் ஏ இருக்குது, ஃபார்ம் பி இருக்குது, இதில் பார்க்கலாம். சின்ஹாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்வென்ட்ரி ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்குது, அதுவே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் இருக்குது, இது வந்து பயன்படுத்தப்படுது. இது இருந்தாலும் பெல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்வென்ட்ரி வந்து வேர்ல்டு அளவு ஃபேமஸ்ஸு, இது பொதுவாக வந்து இந்தியாவிலும் செய்கிறாங்க. இது நியூரோ சைக்காலஜிக்கல் டெஸ்ட், இந்த பக்கவாதம் அல்லது மூளை காயம் போன்ற சில வகையான மூளை பாதிப்பால் ஏற்படக்கூடிய அறிவாற்றல் செயல்பாட்டில் உள்ள குறைபாடுகளை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதாவது சிந்திக்கும் திறன், பேசும் திறன், காரணம் போன்றவற்றை கண்டுபிடிக்கிறதுக்கு இது பயன்படுது. இதை இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஸ்கேலில் பார்த்தோம்னா இதை நியூரோ சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டில் பிஜி பேட்டரி ஆஃப் பிரெயின் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஸ்கேல் இருக்குது, இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. சஞ்சீவ் ஓராஸ் சைக்கோ ஃபிசியலாஜிக்கல் ஸ்கேல் ஸ்டேட் இன்வென்ட்ரி அப்படின்னு பிபிஎஸ்ஐ அப்படின்னு ஒன்று இருக்குது. கேம்பிரிட்ஜ் நியூரோ சைக்காலஜிக்கல் டெஸ்ட் அப்படின்னு வந்து ஆட்டோமேட்டட் பேட்டரின்னு ஒன்று பயன்படுத்துகிறாங்க. பெண்டர் விஷுவல் மோட்டார் கெஸ்டால்ட் அப்படி டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. இந்த பெண்டர் விஷுவல் மோட்டார் டெஸ்ட் வந்து பொதுவாக இதில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த இது வந்து இந்த பெண்டர் விஷுவல் மோட்டார் டெஸ்ட் வந்து பிஜி பேட்டரியில் அது சப் டெஸ்ட்டாகவே வச்சுருக்காங்க. அதில் இதில் வந்து உங்களுக்கு பிரெயின் டிஸ்ஃபங்க்ஷன் எப்படி நடந்திருக்குதா அப்படின்னு இதில் கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து மெடிக்கல் லைனில் அதிகமாக பயன்படுத்த ஒரு டெஸ்ட். இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் கிளினிக்கல் டெஸ்ட்டு, பதட்டம் ஆங்ஷியட்டி இருக்கும், மனச்சோர்வு, மனலம் குண்டிய நிலை, உணர்ச்சி குழப்பம் போன்ற மருத்துவ கவலைகளின் குறிப்பிட்ட விஷயங்களை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதில் வந்து டைலர்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆங்ஷியட்டி ஸ்கேல் பொதுவாக வந்து நிறைய அளவுக்கு பயன்படுத்தினா இந்த ஸ்கேல் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அந்த ஆங்ஷியட்டி படபடப்பு இருக்கிறவங்களும் பயன்படுத்துகிறாங்க. இப்பட் ஆங்ஷியட்டி ஸ்கேல், இப்பட் டிப்ரெஷன் ஸ்கேல் இதுவும் அதிகமாக பயன்படுத்திருக்காங்க. பெக்ஸ் டிப்ரெஷன் இன்வென்ட்ரி, அடுத்தது வந்து தி ஹோம்ஸ் ராகி லைஃப் ஸ்ட்ரெஸ் இன்வென்ட்ரி, ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்கேல். இந்த லாஸ்ட்டில் இருக்கிற மூணு ஸ்கேலுமே வந்து நான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறேன். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே இருக்க கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுவே ரிசல்ட்டை கொடுக்கும், நீங்கள் வந்து அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மூணு ஸ்கேல் இந்த இதில் வந்து மாஸ்லோஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். பெக்ஸ் டிப்ரெஷன் இன்வென்ட்ரி, தி ஹோம்ஸ் ராகி லைஃப் ஸ்ட்ரெஸ் இன்வென்ட்ரி இது வந்து அடல்ட்டுக்கு தான் யூஸ் ஆகும். ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரெஸ் ஸ்கேல் அதான் ஸ்டூடெண்ட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஸ்பெசிஃபிக்லிங் டெஸ்ட்டுக்கு ஆங்ஸைட்டி இருக்குதா அல்லது வந்து டிப்ரெஷனாக இருக்காங்களான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இது பயன்படுது. இது
டெஸ்ட் ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டு, இது வந்து பொதுவாக வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு இதை பயன்படுத்துகிறாமல் இந்த ஜாபு செலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. ஒரு வேலைக்கான உளவியல் தேர்வு பெரும்பாலும் சைக்கோமெட்ரிக் தேர்வு என்று அழைக்கப்படுகிறது. இது சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இது ஒரு நபரின் மனத்திறன்களையும் நடத்தை பாணியையும் அளவிட பயன்படுத்தப்படும் ஒரு நிலையான விஞ்ஞான முறையாகும் என சைக்கோமெட்ரிக் பயிற்சி நிறுவனம் கூறுகிறது. இந்த சைக்கோமெட்ரிக் அந்த டெஸ்ட்டு அந்த ஆர்கனைசேஷன்லாம் சொல்கிறாங்க, ஒருத்தங்களுடைய திறன்களை கண்டுபிடித்து பயன்படுகிறது. இந்த தேர்வுகள் பணியாளர்களின் தேர்வையான ஆளுமை தேவையான ஆளுமை பொருத்தத்தை கணக்கிட வடிவமைக்கப்பட்டுள்ளன அப்படின்றாங்க. இது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் லைனில் இது அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இதில் இருந்தாலும் வந்து சைக்காலஜிக்கலில் வந்து அவங்க சர்டிஃபைடு தான் பயன்படுத்த முடியும், சர்டிஃபைடு ஹோல்டர் தான் இதை பயன்படுத்த முடியும். இது இதில் வந்து முக்கியமான தேர்வுகள் வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கேலு, ஆக்குபேஷனல் ஸ்ட்ரெஸ் இண்டெக்ஸு, ஒர்க்கர்ஸ் பெர்சனாலிட்டி ஸ்கேலு, மேகபிட்ஸ் டைப் இண்டிகேட்டர், இது பொதுவாக இங்கே இந்த மாதிரி நிறுவனங்களில் பயன்படுத்துகிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்ரசைல் ஃபார்மு, லீடர்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கேலு, ராதுஸ் அசர்ட்டிவ்னஸ் ஷெடியூலு, ஆர்கனைசேஷனல் கிளைமேட் இன்வென்ட்ரி, கம்ப்ரஹென்சிவ் ஸ்கேல் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப்பு, கேரக்டர் சிஸ்டம் பெர்சனாலிட்டி ஃபேக்டர் கொஸ்டினர். இந்த சிஸ்டின் பிஎஃப் பொதுவாக வந்து எல்லா மட்டத்திலும் இந்த பெர்சனாலிட்டியை பயன்படுகிறது. வேர்ல்டு அளவுக்கு இதை ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுறாங்க. இதை கேட்டல் சிஸ்டின் பிஎஃப்ஐ இதை இது வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இது வரைக்கும் பார்த்த பார்வையாளருக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி.